ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலை சாப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா பூரி செய்ய போகிறேன், மாவு பண்ணிய போகிறேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பூரி பண்ணியது தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு பிணைஞ்சாச்சு, கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அம்மா குருமா வைக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கப்ப உரிக்க போறோம். பூரி மசாலா செய்ய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சாச்சு. அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வெட்டி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சம் கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் குருமா பூரி மசாலாவுக்கு. எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு புரிஞ்சிட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் புரிஞ்சிட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு, ரொம்ப வதங்க வேண்டாம் பூரி மசாலாவுக்கு, லைட்டா வதங்கினா போதும். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் லாஸ்டா. புதினா போட்டா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்ப வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு உப்பு போட்டனால லைட்டாக சேர்த்துக்கலாம். அதெல்லாம் பூரி மசாலா நல்லா கொதிக்குது. லாஸ்ட்டாக கொஞ்சம் கடல மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். பூரி மசாலா ரெடி ஆகிட்டு நல்லா கெட்டியாக நல்லா இருக்கு. அவ்வளோதான், பூரி மசாலா ரெடி, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பூரி சூப்பராக இருக்கு. ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக சின்ன சின்ன பூரியா போடுறோம். ஸ்கூலுக்கு இதே எடுத்துட்டு போறோன்னு கேக்குறாங்க, அதனால இது அப்படியே பூரியா கொடுத்து விடுறோம். எடுத்து வச்சாச்சு பூரி மசாலாவெல்லாம், இதான் ஸ்கூலுக்கு கொடுத்துட போறோம் இன்னைக்கு. வணக்கம்.